ஹாய் கைஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் வைப்ஸ். நான் உங்க எம்ஜே. இப்போ நம்ம பார்க்க போற மூவி சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்ன, ஒரு பொண்ணு யாரோ ஒருத்தவங்க கத்தியால குத்தி கொலை பண்றாங்க. அதை ஆப்போசிட் வீட்டுல இருக்கிற இன்னொரு பொண்ணு ஜன்னல் வழியா பார்த்து உடனே போலீஸுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றா. அப்ப போலீஸ் அவ வீட்டுக்கு வந்து நீங்க செத்து போனதா கம்ப்ளைண்ட் பண்ண பொண்ணு இவ தான் சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு பொண்ணு காமிக்கிறாங்க. சோ இப்ப உண்மையிலேயே அந்த பொண்ணு செத்து போயிட்டலா, இல்ல போலீஸ் தான் இந்த விஷயத்த மறைக்கிறாங்களா, இல்ல கம்ப்ளைண்ட் பண்ண பொண்ணுக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு கொஞ்சம் டிஃபரெண்டா சொன்ன மூவி தான் 2021 ரிலீஸ் ஆன உமன் இன் த விண்டோ. இந்த படத்தை பாக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க மூவிக்குள்ள போலாம். இந்த படத்துல ஓப்பனிங் சீன்ல ஆனா அவ பொண்ணு கிட்ட போன்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்த நேத்து, எப்படி தூங்குன, என்ன நான் சாப்பிட்டேன் சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறா. அப்ப அவன் ஹஸ்பண்ட் சொல்றான், எதுக்கு நீ 10 மாசமா வீட்டுக்குள்ளே இருக்கிற, வெளியே போக மாட்டேங்கிற, இன்னைக்கு வெளியே போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கு ஆனா நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றான். அங்க கட் பண்ணி அதுக்கப்புறம் டாக்டர் கேர்ன்ற சைக்காட்ரிஸ்ட் ஆனாக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஆனாக்கு ஆக்ரோபோபிக்னு ஒரு டிசீஸ் இருக்கு. அதோட சிம்டம்ஸ் என்னன்னா, இப்ப ஆனா வீட்டு விட்டு வெளியே போனாலோ இல்லனா கூட்டமா இருக்கிற பிளேஸ்ல போய் மாட்டிக்கிட்டாலோ அவளுக்கு தலை சுத்தம் அப்படியே மயக்கம் போட்டு கீழே வந்துருவா. அதனாலயே ஆனா கிட்டத்தட்ட ஒரு 10 மாசமா வீட்டுல இருக்கிறா. இப்படி வீட்டுல இருக்கிறதுனாலதான் இந்த டாக்டர் கேரன்ற சைக்கட்ரிஸ்ட் வந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு. அவகிட்ட இருக்கிற ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படியே அன்னைக்கு ஒரு நாள் செக்ஷன் முடிஞ்ச உடனே அவர் அங்க வந்து கிளம்பி போயிடுறாரு. அப்ப ஆனா திருப்பி அவன் ஹஸ்பண்ட் கால் பண்ணி, எதுக்கு தேவையில்லாம எனக்கு டாக்டர் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க, அவர் வந்து என்ன பண்ண போறாரு, இன்னும் எனக்கு 4 செக்ஷன் வேற இருக்குன்னு சொல்றாரு. எவ்ரி டைம் அவர் வந்து என்ன மீட் பண்ணிட்டு என்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்கும்போது எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவரோட ஹஸ்பண்ட், நீ வெளியே வரம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க, ரொம்ப பயத்துல இருக்கிற, அதனால உனக்கு டாக்டர் தேவைப்படுறாரு அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணி அதுக்கப்புறம் ஈத்தன்ற ஒரு பையன் வந்து ஆனாவோட வீடு டோர தட்டுறான். அப்ப ஆனா அவங்கிட்ட, நீ யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது, அப்ப அவன், நான் உங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க 101 பில்டிங்ல தங்கிட்டு இருக்கேன், என்னோட பேர் ஈத்தன், எங்க அம்மா உங்ககிட்ட இந்த கிஃப்ட் கொடுக்க சொன்னாங்க சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் எடுத்து நீட்டான். அதனால ஆனா அவனை உள்ள கூப்பிட்டு, நீ என்ன படிக்கிற, உன்னோட ஏஜ் என்ன, எல்லாத்தையுமே கேட்கிறா. அதுக்கு அவன், எனக்கு 16 வயசு ஆகுது, நான் இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே அவன் ஆனாவோட பொண்ணு போட்டோ பார்த்துட்டு, இது என்ன உங்க பொண்ணா, உங்க பொண்ணு எங்க வீட்டுல காணும் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு ஆனா, என் பொண்ணு என் கூட இல்லப்பா, அவளோட அப்பா கூட இருக்கிறா, எனக்கு அவருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு, சோ ரெண்டு பேரும் தனியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றா. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவங்க ஃபேமிலி பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஈத்தன், சரி நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவன் அங்க வீட்டு கிளம்பி போயிடறான். அங்க கட் பண்ணி அதுக்கப்புறம் டேவிட் காமிக்கிறாங்க. இவன் ஆனாவோட வீட்டு பேஸ்மெண்ட் தங்கிட்டு இருக்கான். அவன் ஆனா வீட்டுக்குள்ள வந்து, இன்னைக்கு வந்து ஹாலோவீன், கண்டிப்பா நிறைய சின்ன பசங்க வந்து உங்க வீட்டு டோரை தட்டுவாங்க, அதனால நான் நிறைய சாக்லேட் வாங்கி வெளியே வச்சுட்டு போறேன், அதனால பசங்களாம் வந்து அந்த சாக்லேட் எடுத்துட்டு போயிருவாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு ஆனா அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, நான் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு நான் வீட்டுல இல்லாத மாதிரி நான் காமிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு டேவிட், சரி உங்க இஷ்டம் அதுக்கப்புறம் சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி போயிடறான். அதுக்கப்புறம் ஆனா நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டு டோர டம் டம்னு யாராவது அடிக்கிட்டே இருக்காங்க. இதனால பயந்து போன ஆனா கீழே போய் பார்க்கும்போது இந்த சின்ன சின்ன பசங்களாம் ஹாலோவீன் ட்ரெஸ் போட்டுட்டு அவ வீட்டுல முட்டை தூக்கி அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா வீட்லயும் சாக்லேட் கொடுத்துருக்காங்க, இவ வீட்டுல சாக்லேட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இவ வீட்டுல இருந்து வெளியே வரதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஆனா நான் வீட்டுக்குள்ள தான் இருக்கிறேன், எதுக்கு கது அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறா. ஆனா அந்த பசங்க எதுவுமே கண்டுக்காம திருப்பி திருப்பி முட்டை தூக்கி கது மேல அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த டைம் ஆனா வீட்டு டோர்ல பொறுமையா திறந்துகிட்டு வெளியே போட ட்ரை பண்றா. ஆனா அதனால முடியல, ரொம்ப ரொம்ப பேனிக் ஆயிட்டே இருக்கா. இருந்தாலும் இந்த பசங்க பண்றதோட தாங்க முடியல, அதனால மெயின் டோரை பொறுமையா திறக்கிறா. ஆனா இவளுக்கு இருக்கிற வியாதினால இவ அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழறா. அதுக்கப்புறம் ஆனா மயக்கத்துல முடிக்கிறா. அப்ப அவளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறா, அவகிட்ட உங்க பேர் என்ன, ஜேன் ட்ரெஸ்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் ஆமா அப்படின்னு சொல்றா. அப்ப ஆனா நேற்று உங்க பையன் ஈத்தன் என் வீட்டுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தா, அது ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்றா. அப்படியே கொஞ்ச நேரம் ஜாலியா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஆனாவோட பூனை ரொம்ப கியூட்டா இருக்கும், அதனால ஆனா அந்த பூனையை ரெண்டு கிளாஸுக்கு நடுவில் நிப்பாட்டிட்டு அப்படியே அழகா போட்டோ எடுக்கிறா. அப்ப ஆனா ஜெயனோட கமலை பார்த்துட்டு, உங்க கமல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்ப ஜெயன், அந்த கமல் வந்து எனக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட் கொடுத்தான், என்னதான் எனக்கு மேரேஜ் ஆயிருந்தாலும் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு இதை கிஃப்ட் பண்ணா, ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறா. அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெயன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. திரும்பியும் வேற ஒருத்தவங்க காலி மடிக்கிறாங்க, யாருன்னு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வந்து அந்த அலெஸ்டர், ஜெயனோட ஹஸ்பண்ட். அவன் ஆனா கிட்ட, என்னோட ஒய்ஃப் பாத்தீங்களா, என் ஒய்ஃப் இங்க வந்தாள் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதுக்கு ஆனா அப்படிலாம் யாரும் வரல, நான் காலில இருந்து தனியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவரும் சரி ஓகே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஆனாக்கு ஜெயனோட ஹஸ்பண்ட் பார்க்கும்போது பயமா இருக்கு. இதனால ஜெயன் என் வீட்டுக்கு வந்து தெரிஞ்சுன்னா அவள் ஏதாவது பண்றோம்னு சொல்லிட்டு பயத்துல, ஜெயன் இங்க வரவே இல்ல, நான் தனியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் ஆனா குளிச்சுட்டு இருக்கும் போது இந்த 101 வீட்டுல இருந்து சமய சவுண்ட் கேக்குதுனால ஆனா குளிக்கிறது கூட பாதையில் நிப்பாட்டிட்டு அப்படி என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு ஜெனல் வழியா பாக்கும்போது, அப்ப ஜெயன் அலிஸ்டர் கூட சண்டை போட்டு வீட்டு விட்டு வெளியே போறதா பாக்குறா. இந்த விஷயத்தை அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றா. அப்போ அவட ஹஸ்பண்ட், முதல்ல உன்னோட ஹெல்த் நீ பாத்துக்கோ, நீயே வந்து சரக்கடிச்சுட்டே மாத்திரை போடுற, அதனால நீ போடுற மாத்திரை ஒரு எஃபெக்டும் இல்லாம இருக்கு, முதல்ல நீ கியூர் ஆகிற வழியை பாரு, அதுக்கப்புறம் மத்தவங்களோட பிரச்சனை நீ இன்வால்வ் ஆகலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் சொன்னது எதுவுமே கேட்காம திரும்ப ஆனா தண்ணி அடிச்சுட்டே இருக்கா. அப்படியே தண்ணி அடிச்சுக்கிட்டே போதிலே நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டா. நைட்ல சடனா அவளுக்கு முடி போறது. அப்ப போன் எங்கும் தேடிட்டு இருக்கா. அந்த டைம் 101 வீட பாக்குறா. அப்போ ஜெயின் யாருக்கிட்டே சண்டை போற மாதிரி இருக்கு அவளுக்கு. இதை ஆனா பாத்துட்டு, ஆமா இவளுக்கு ஒரு வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போலாம் ட்ரை பண்ணும்போது சடனா அவளோட கேமரா பாக்குறா. சரி கேமரால திருப்பி என்னதான் சொல்லிட்டு ஜூம் பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கேமரா எடுத்து பாக்கும்போது, அப்ப யாரோ ஒருத்தவங்க ஜெயனை கத்தியால குத்துறாங்க. இதை பார்த்த உடனே ஆனா பயங்கரமா பயந்துட்டு உடனே போலீஸுக்கு கால் பண்ணி, என் வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க 101 வீட்டுல இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க ஜெயனை குத்தி சாவடிக்கிறாங்க கத்தியால, சீக்கிரம் வந்து அவளை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஜெயின் கண்ணாடி வழியா நின்றுட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்க சொல்லிட்டு கத்துறான். இதை பார்த்த உடனே ஆனா நான் வரேன் ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில ஒரு கொடை எடுத்துக்கிட்டு, அவளுக்கு எவ்வளவு பயம் இருந்தாலும் சரி வீட்டு விட்டு வெளியே போறதுக்கு, ஆனா எப்படியாவது ஜெயனை காப்பாத்தணும்னு கொடையை ஃபுல்லா மூஞ்சில மறைச்சிக்கிட்டு அப்படியே அந்த ரோட கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அந்த டைம் ஏதோ ஒரு வண்டி வந்து இடிக்கிற மாதிரி இருக்க அவளை, அப்படியே
சமயம் கட் பண்ணி இப்ப ஆனா மயக்கத்துல இருந்து முடிச்சு பாக்குறா. அப்ப அங்க இருக்க போலீஸை பார்த்து நீங்க என்ன பண்றீங்க என் வீட்டுல சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு போலீஸ் அவகிட்ட நீங்க தானே போலீஸ் கால் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை சொன்னீங்க, அதனால நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த டைம் அலெஸ்டர் வந்து நிக்கிறான். இவனை பார்த்த உடனே ஆனா பயந்து இவன் என்ன எங்க வீட்டுல பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நீங்க தானே சொன்னீங்க ஜென்ரல் லேடி யாரோ ஒருத்தவங்க அவ வீட்டுல குத்தி கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்லி, அதனாலதான் அவர் ஹஸ்பண்ட் கூட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு போலீஸ் அவகிட்ட சொல்றாங்க. அப்ப அலிஸ்டர் ஆனா கிட்ட நீங்க ஒய்ஃப் பார்த்ததே கிடையாது, அப்ப எப்படி நீங்க ஒய்ஃப் செத்து போயிருப்பான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஆனா உங்க ஒய்ஃப் எனக்கு நல்லாவே தெரியும், நானும் அவங்களும் ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து நிறைய கதை பேசிட்டு இருந்தோம். நீங்க கூட ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃப் பத்தியு சொல்லிட்டு கேட்டீங்க பாத்தீங்களா, அன்னைக்குதான் வந்து உங்க ஒய்ஃப் என் கூட இருந்தா என் கூட பேசிட்டு இருந்தா சொல்றா. அதுக்கு அலிஸ்டர் நான் என் ஒய்ஃப் தெரிய வரலையே என் பையனை தெரியுதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு ஆனா இவன் போய் சொல்றான் இவன் ஒய்ஃப் தெரியுதான் வந்தேன், ஒய்ஃப் எங்கன்னு பாத்தீங்களே கேட்டான், நான் அந்த டைம் இல்லன்னு சொன்னேன். அப்ப அலிஸ்டர் சான்ஸே இல்லை என் ஒய்ஃப் நீங்க பாத்துருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றான். ஆனா ஆனா இல்ல நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஆனா சொல்றா ஜேன ஒருத்தவங்க கத்தியால குத்துறத நான் வச்சிருந்த கேமரா மூலமா பார்த்தா அப்படின்னு சொல்லும்போது உடனே போலீஸ் கேமரா மூலமா பாத்தீங்களே அப்ப போட்டோ எடுத்தீங்களே கேட்கும் போது, இல்ல இல்ல நான் வந்து போட்டோ எடுக்கல எனக்கு வந்து பேனிக்கா இருந்துச்சு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் உடனே கேமரா வச்சுட்டு போலீஸ் கால் பண்ண ட்ரை பண்ண ஆனா எனக்கு கேமரால போட்டோ எடுக்க தோணவே இல்லை அப்படின்னு சொல்றா. அந்த டைம் போலீஸ்காரங்க ஆனா நீ சொல்றது எல்லாம் போய் ஜேனுக்கு ஒண்ணுமே ஆகலன்னு சொல்லிட்டு ஜேனை கூப்பிடுறாங்க. ஜேன் வந்து நிக்கிறா, ஆனா இப்ப நிக்கிறது வந்து வேற ஒரு பொண்ணு, இவதான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அலிஸ்டர் சொல்றான். இதை பார்த்த உடனே ஆனா இவ கண்டிப்பா உங்க ஒய்ஃபா இருக்க முடியாது, நான் பார்த்தது வேற ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்றான். அப்ப ஆனா ஈத்தனை கூப்பிடுங்க அவனுக்கு நல்லாவே தெரியும் நான் ஜேனை பார்த்தனா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும் போது, அப்ப ஈத்தன் சைட்ல ஓரமா நின்னுட்டு ஆனா அவங்களுக்கு என்ன ஆச்சு நீ எங்க அம்மா மீட் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே ஆனாக்கு ஒண்ணுமே புரியல, இவன் எதுக்கு இந்த மாதிரி போய் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ஆனா அவன் சமசாக்கல இருக்கா. அவ்வளவுதான், இப்ப அவன் பேசுறது போய் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அலிஸ்டர் அங்க வந்து அவன் ஃபேமிலி கூப்பிட்டு கலையும் போயிட்டான். அதுக்கப்புறம் போலீஸ் அவகிட்ட நீங்க இந்த மாதிரி தேவையில்லாம கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும், இதனால இது ஒரு ஃபாஸ்ட் கம்ப்ளைண்ட் தெரியுமா, இதுக்கு எவ்வளவு தண்டனை கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்க வந்து கிளம்பி போயிடறாங்க. அதுக்கப்புறம் ஆனா இந்த அலிஸ்டர் யாரு இவன் இது மாதிரி எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தா சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது அப்ப பமிலா நாசின்ற ஒரு பொண்ணு டீட்டெயில் கிடைக்குது. அப்போ அவளை பத்தின டீட்டெயில் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பமிலான்ற லேடி ஆல்ரெடி செத்து போயிட்டா. அவ செத்து போன அடுத்த நாளே இந்த அலிஸ்டர் அவன் பழைய ஆபீஸ் வந்து ரிலீவ் ஆகி இப்ப புதுசா ஒரு ஆபீஸ் ஜாயின் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறா. அப்ப ஆனாக்கு செம்மையா திங்கிங் வருது, இவன் எதுக்கு அவனோட அசிஸ்டன்ட் பமிலா செத்ததுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த நாளே மூவ் ஆகி இங்க வந்திருக்கான், இதுல ஏதாவது ஒரு மர்மம் இருக்குமா சொல்லிட்டு அவ திங்க் பண்ணிட்டே இருக்கான். இப்படி ஆனாக்கு டவுட் அதிகமா இருந்தனால இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து கால் பண்ற மாதிரி அலிஸ்டரோட பழைய ஆபீஸ் கால் பண்ணி பமிலா நேசம் என்ற பொண்ணு இங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அவளோட பாஸ் யாரு, அவன் என்ன பண்ணிட்டு இருந்தா, அவ எதனால செத்தா, இப்ப அவங்க பாஸ் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு இந்த அலிஸ்டர் பத்தின டீடைல் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறா. இப்படி கேட்டு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் மட்டும் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறா. அங்க கட் பண்ணி அதுக்கப்புறம் ஆனா இந்த ஒன் நாட் ஒன் வீடு அப்படியே ஜூம் பண்ணி நிறைய போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறா. லாஸ்ட் டைம் போட்டோ இல்லாதனாலதான் வந்து இவங்க ஏமாத்திட்டாங்க, நான் சொன்னது நம்மளன்னு தெரிஞ்சதுனால இப்ப எல்லா மூமெண்ட்டையும் போட்டோல கேப்சர் பண்ணிட்டே இருக்கிறா. இப்படியே போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறா. அப்போ அவளுக்கு ஒரு கால் வருது, அந்த கால் எடுத்து பேசும்போது இது வேற யாரும் கிடையாது ஆப்போசிட் வீட்டுல இருக்கிற ஜேன் தான். அப்ப ஜேன் ஆனகிட்ட நீ எதுக்கு என் வீட்டை பார்த்து போட்டோ எடுத்துட்டு இருக்க, போலீஸ் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆனா அதனால பயந்து போய் வீடோட ஜன்னலாம் சாத்திடுறா. அதுக்கப்புறம் ஆனா அவ வளர்க்குற பூனைக்கு சாப்பாடு வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த பூனை எங்கன்னு தேடும் போது அந்த பூனையோட சவுண்ட் டேவிட்டோட வீட்டுல கேட்கற மாதிரி இருக்கு. அதனால ஆனா பேஸ்மெண்ட்ல இருக்கிற டேவிட் வீட்டுக்கு போறா, போயிட்டு அவ பூனை எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கிறா. அப்போ இப்ப செத்து போயிட்டு தான் நினைச்சிருக்கா அந்த ஜேன் காதல போட்டுருக்க கம்மல் இங்க இருக்கிறத பாக்குறா, பாத்துட்டு செம்மையா ஷாக் ஆகுறா. அப்ப அவ திங்க் பண்றா ஒருவேளை டேவிட் தான் ஜேனோட எக்ஸ்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஆனா இதை பத்தின விஷயத்த டேவிட் கிட்ட கேட்காம அப்படி விட்டுறா. அதுக்கப்புறம் உட்காந்து அவ எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே ஒன்னு ஒன்னா பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த டைம் யாரோ ஒருத்தவங்க அவளுக்கு மெயில் சென்ட் பண்றாங்க. அந்த மெயில் ஓபன் பண்ணி பார்த்தா இவன் நைட் தூங்கிட்டு இருக்கும்போது 2 மணிக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து இவள போட்டோ எடுத்து இவளுக்கே வந்து மெயில் சென்ட் பண்ணிருக்காங்க. இதை பார்த்த உடனே அவளதான் பயத்துல போலீஸ் கால் பண்ணிட்டா. அதனால 2 போலீஸுமே திருப்பி அவ வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவகிட்ட கேக்குறாங்க, உன் வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு யாருக்காவது எக்ஸ்ட்ரா கீ இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அப்ப ஆனா என்னோட வீட்டு பேஸ்மெண்ட்ல தங்கிட்டு இருக்க டேவிட்டுக்கு மட்டும்தான் அந்த கீ கொடுத்துருக்கேன், வேற யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்றா. உடனே போலீஸ் அங்கெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உன் வீட்டுக்குள்ள யாருமே வரல, யாரும் வந்ததுக்கான அறிகுறி எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைம்ல யாரோ ஒருத்தவங்க காலிங் பெல் அடிக்கிறாங்க. அதனால அந்த போலீஸ் போயிட்டு அந்த டோரை திறக்கும் போது அப்ப அலிஸ்டர் உள்ள வந்து ஆனாவ செம்ம கத்து கத்துறாரு, நீ யாரு கேட்டு என்னோட பழைய ஆபீஸ் கால் பண்ணி என்ன பத்தி விசாரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையை திட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம் பார்த்து டேவிட்டும் உள்ள வந்துட்டு என்னாச்சு எல்லாரும் என் வீட்டுல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். அவ போலீஸ் அவங்கிட்ட நேத்து ஜேன் வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க வந்து அவளை 2 மணிக்கு நைட்டு போட்டோ எடுத்து அவளுக்கு இமெயில் பண்ணிருக்காங்க, அது ஊமல சந்தேகமா இருக்கு எங்களுக்கு, நேத்து நீ எங்க இருந்த அப்படின்னு கேட்கும் போது அப்ப அவன் நான் நேத்து ஒரு பொண்ணு கூட ஒரு பார்ட்டில இருந்தேன் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பொண்ணோட நம்பர் கூட நான் செக் பண்ணி பாக்கணும்னு சொல்லும் போது அதனால அந்த பொண்ணு கால் பண்ணி போலீஸ் கிட்ட கொடுக்குறான். அதனால போலீஸ் அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் பேசிட்டு இவன் சொன்னது உண்மைதான், நேத்து இவன் இங்க இல்லவே இல்ல, அந்த பொண்ணு கூட தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆனா டேவிட் கிட்ட ஜேன் போட்டிருந்த அந்த கம்மல உன்னோட பெட்ரூம்ல நான் பார்த்தேன், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறா. அப்ப போலீஸ் ஆனாவை பார்த்து உன் வீட்டுல ரெண்டுக்கு தங்கிட்டு இருக்க அவன் ரூமுக்குள்ள வந்து நீ அவனை வேவ் பார்த்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஆனா என்னோட பூனையை தேடிட்டு நான் வந்தேன், அந்த டைம் அந்த ஜேன் போட்டிருந்த கமலை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. ஆனா இவ சொல்றது யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே ஆனா தான் தப்பு பண்றா, அவ மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம் அவள் எல்லாரையும் பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் நீ இருந்தாருன்னா நான் சொல்றது கண்டிப்பா நம்புவாரு, இந்த மாதிரி உங்களை மாதிரி நம்பாம இருக்க மாட்டாரு, அட்லீஸ்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அந்த லேடி போலீஸ் அவகிட்ட உங்களோட ஃபேமிலி ஆல்ரெடி செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றா. அப்படியே அங்க கட் பண்ணி இவளோட பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இவ காரை ஓடிட்டு வந்து இருக்கா, அந்த டைம் அவன் ஹஸ்பண்ட் அவ குழந்தை உட்காந்துட்டு இருக்காங்க கார்ல. அப்ப ஆனோட ஹஸ்பண்டுக்கும் இவளுக்கும் சண்டை போல இருக்கு, ஆனா இவரோட பொண்ணுக்காக மட்டும் ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்காங்க. இப்ப லாங் ட்ரிப் போயிட்டு இருக்காங்க. லாங் ட்ரிப்
முடிஞ்சதுக்கு அப்புறம் மேபி இவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கிறதா பிளான் வச்சிருக்காங்க போலருக்கு. அதனால இவங்க ரெண்டு பேரும் மூஞ்சி கொடுத்தே பேசிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க பொண்ணு கிட்ட மட்டும்தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது ஆனோட மொபைலுக்கு ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வரும்போது இதை பார்த்து அவன் ஹஸ்பண்ட் செம்மையா கோவப்பட்டு ஆனோட மொபைல புடுங்க பாக்குறான். அந்த டைம் ஆனா வந்து அவங்க கிட்ட அந்த மொபைல புடுங்க ட்ரை பண்றா. அப்படியே மொபைல் வந்து கீழே விழுது. சரி ஓகே அந்த மொபைல் எடுக்கலாம்னு போகும்போது இவ கார் ஓடிட்டு இருப்பான். ஆனா அந்த கார் வந்து கண்ட்ரோல் மிஸ் ஆகி அப்படியே மேட்டு மேல இருந்து பழத்தை உருண்டுன்னு போய் விழுந்துரும். அப்படி உருண்டு போய் விழுந்ததுனால இவரோட பொண்ணையும் ஹஸ்பண்ட் அப்படியே ஸ்பாட் டெட்டு. இவ மட்டும்தான் வந்து உயிர் பழச்சிருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணி திரும்பவும் கரண்ட்ல காமிக்கிறாங்க. பயானா அவரோட பொண்ணும் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் செத்து போன இடத்த அப்படியே வீட்டுக்குள்ளேயே கொண்டு வர மாதிரி அவரோட இமேஜினேஷன் மூலியமா கொண்டு வந்து அப்படியே அதை பாத்துக்கிட்டே இருக்கிறா. அப்ப அந்த ஜென்ஸ் போலீஸ் அவகிட்ட உன்ன ட்ரீட்மெண்ட் பாத்துருக்க அந்த டாக்டர் கார்ல கிட்ட நான் கேட்டோம், நீ இப்ப மெடிசன் எடுத்திருக்க பத்தியா ஆக்ரோபோபிக்கு, அதனால உனக்கு ஹாலுசினேஷன் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு, அதனாலதான் நீ கற்பனையா உங்க ஃபேமிலி கூட பேச ஆரம்பிக்கிற, அதனாலதான் நீ கற்பனையா ஜேன் வந்து இறந்து போயிட்டு இருக்கா சொல்றிருக்க, ஆனா உண்மையான ஜேன் இவதான், எல்லாமே உன்னோட கற்பனை, நீ ஜேன் பாக்கவே இல்ல, உன் மனசுக்குள்ளே ஒரு கற்பனை உருவாக்கிட்டு அவதான் ஜேன் நம்பி அவ வந்து செத்துட்டான்னு சொல்லிட்டு அதை நம்ப ஆரம்பிச்ச, எல்லாமே உன்னோட கற்பனை தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆனா எல்லாரையும் பார்த்து என்ன மன்னிச்சிருங்க, என்னால உங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது, இனிமே உங்களுக்கு என்னால எந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சாரி கேக்குறா. அதனால அங்கிருந்து எல்லாரும் கிளம்பி போயிடறாங்க. அதுக்கப்புறம் ஆனா டிசைட் பண்ணிட்டா இதுக்கு மேல நம்ம உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போறோம், நம்ம ஃபேமிலி இல்ல, நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வருது, நம்மளால இதுக்கு மேல உயிரோட வாழ்ந்து ஒரு யூஸும் கிடையாது, பேசாம நம்ம செத்து போயிடலாம்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்க எல்லா டேப்லெட்டையும் ஒன்னா எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதை சரக்குல ஊத்தி குடிக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டா. அதுக்கப்புறம் போனை முன்னாடி வச்சுக்கிட்டு அவரோட லாஸ்ட் ஸ்பீச், அதாவது சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்குறா. அது என்ன பேசுறான்னா, இப்ப நடந்த ப்ராப்ளத்தையும் அவளால அவங்க ஹஸ்பண்ட் குழந்தை இறந்து போயிட்டாங்க அந்த ஒரு ப்ராப்ளத்தையும், இதுக்கு மேல நான் இருந்தனா என்னால நிறைய ப்ராப்ளம் உருவாகும் சொல்லிட்டு பயத்திலையும் இதனாலதான் சூசைட் பண்ணிக்க போறத ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் லாஸ்டா சாவறதுக்கு முன்னாடி அவளோட ஃபேமிலி போட்டோ எடுத்து பாத்துக்கிட்டே இருக்கிறா. அப்போ ரெண்டு கிளாஸுக்கு நடுவில் அவ பூனை எடுத்து ஒரு போட்டோ எடுத்திருப்பா. அந்த போட்டோ பார்த்த உடனே செம்மையா ஷாக் ஆகுறா. அதனால அவங்க வந்து எழுந்து வந்து லேப்டாப்ல அந்த போட்டோ பெருசு பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு கிளாஸ்ல ஜெயனோட ஃபேஸ் தெரியுது. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் ஆனாக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்மள சுத்தி இருக்க எல்லாருமே ஏமாத்துறாங்க, உண்மையில ஜெயின்ற அந்த பொண்ணு செத்து போயிருக்கிறத என் கண்ணால நான் பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கன்ஃபார்ம் பண்ணிட்டா. அப்ப டேவிட்டை கூப்பிடுறா. அதனால டேவிட் வர்றான். அப்ப இவ அந்த போட்டோ எடுத்து காமிச்சு நான் சொன்னதெல்லாம் உண்மை பத்தியா, இவ தான் வந்து ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறா. அப்ப அவன் இவ பேர் ஜெயின் கிடையாது, இவ பேர் வந்து கேத்ரின், நான் கூட சொன்னேன் ஒரு நாள் என் ரூம்ல ஒரு பொண்ணு தங்கிட்டு இருந்தா, நீ கூட அந்த பொண்ணோட கம்மல என் ரூம்ல பாத்தன்னு சொன்னீங்க, அவதான் இவ அப்படின்னு சொல்றான். அப்ப எதுக்கு இவரோட பேரு ஜெயின் சொன்னா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு இவரோட பேரு ஜெயின் சொல்லிருக்க மாட்டா, இந்த ஆனா தான் உங்க பேர் ஜெயினான்னு கேட்டிருப்பா, அதுக்கு அவ அப்படி கூட வச்சுக்கலான்னு சொல்லிட்டு போயிருப்பா. இந்த விஷயத்த அவர் ரியலைஸ் பண்றா. அப்ப டேவிட் இந்த கேத்ரின் பத்தி சொல்றான், இவதான் உண்மையான ஈத்தனோட அம்மா, இவ 8 மாசம் பிரெக்னெண்டா இருக்கும்போது இவன் ஹஸ்பண்ட் பண்ண டச் தாங்க முடியாம அவன் வீட்டுல இருந்து ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் அலிஸ்டர் 2 வருஷமா அவளை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு அவ கையில இருந்த இவனோட குழந்தை ஈத்தனை தூக்கிட்டு வந்து தனியா வளர்க்க ஆரம்பிச்சான் பாஸ்டன்ல. ஆனா இவன் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு இவ பாஸ்டனுக்கு வந்தா. அப்ப அலிஸ்டர் இவளுக்காக பயந்து மட்டும்தான் பாஸ்டன்ல இருந்து வந்து இங்க தங்கனா. அதுக்கப்புறம் கேத்ரின் அலிஸ்டர் கிட்ட என்னோட பையனை கொடுன்னு சொல்லி கேட்டு இருக்கா. அப்ப அலிஸ்டர் தர முடியாது சொல்லியிருக்கான். அந்த கோவத்துல தான் அவ வீட்டு விட்டு வெளியே வந்து என்ன மீட் பண்ணா. அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோம் அப்படின்னு சொல்றான். அப்ப ஆனா இவ செத்து போனதை நான் பார்த்தேன், இது நம்ம போலீஸ் கிட்ட சொல்லணும், எனக்கு ஹெல்ப் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு டேவிட் கண்டிப்பா அவ செத்து இருக்க வாய்ப்பே கிடையாது, நீ ஏதோ கற்பனை பண்ணிட்டு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடறான். அப்ப டேவிட்ட கூப்பிட்டு ட்ரை பண்ணும்போது அவரோட லேப்டாப் ஒழுங்கா வைக்காம விட்டுருவா, அதனால அவ லேப்டாப் கீழே வந்து உடஞ்சிரும். அந்த டைம் வீட்டுல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது, அதனால அவ டேவிட்ட பாக்கிறதுக்காக டேவிட்டோட பேர் சொல்லிட்டே போறா. அந்த டைம் ஈத்தன் உள்ள வந்து நிக்கிறான் கையில பிளட்டோடையும் ஒரு கத்தியோடையும். இதை பார்த்த உடனே ஆனா செம்மையா பயப்படுறா. அப்ப ஈத்தன் அவகிட்ட ரொம்ப பயப்படாத, என்ன எல்லாரும் சின்ன பையன், இவன் என்ன தெரிய போகுது, எல்லாத்துக்கும் சென்சிட்டிவ் நினைச்சிருந்தீங்களே, ஆனா நான் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. அப்ப ஆனா டேவிட் நீ என்ன பண்ண அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அதுக்கு ஈத்தன் அவனை சிம்பிளா கொலை பண்ணிட்டேன், ஆனா அவனை கொலை பண்ணது நீ தான், ஏன்னா இப்போ உன் வீட்டுல தான் அவன் இருக்கிறான், உங்ககிட்டயும் அவங்ககிட்ட முடியாத சாவி இருக்குது, இது வந்து உன்னோட கத்தி, இதை வச்சு நான் குத்துனேன், இப்ப போலீஸ் வந்து செக் பண்ண ஆரம்பிச்சு என்ன பண்ணுவாங்க, நீ தான் கொலை பண்ண, நீ தான் எத்தையும் பண்ணன்னு சொல்லி நம்ப மாட்டாங்களா, எதுக்கு நான் அவனை கொலை பண்ண தெரியுமா, போன வாரம் எங்க அம்மா கூட அவன் தூங்கிட்டு எங்க அம்மாவை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு எங்க அம்மா அப்படி தூக்கி போட்டான், இதை பார்த்த உடனே அவன் பணம் தப்புன்னு தெரிஞ்சிச்சு, அதனாலதான் அவனை கொலை பண்ண அப்படின்னு சொல்றான். அப்ப ஆனா உங்க அம்மா எதுக்கு கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஈத்தன் எங்க அம்மா உன்ன மாதிரிதான், ரொம்ப பொறுப்பே இல்லாம எதை பத்தியுமே கவலைப்படாம அவங்க உண்டு அவங்க லைஃப் உண்டுன்னு சொல்லிட்டு சமயம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க, என்ன யாருமே ஒழுங்கா பாத்துக்கல, நீ அப்படித்தானே உங்க ஃபேமிலி முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்க ஃபேமிலி ஆக்சிடென்ட் பண்ணி சாவச்சு, அதே மாதிரிதான் எங்க அப்பாவோட அசிஸ்டன்ட் அந்த பொண்ணும் அவளுக்கு இந்த ஃபேமிலி மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது, எப்ப பார்த்தாலும் வந்து எங்க அப்பா கூட தெரிஞ்சிருந்தா, அதனாலதான் பார்த்தேன் பர்ஃபெக்ட் டைம் பார்த்து அவளை சாவடிச்சேன், அதுக்கப்புறம் இங்க மூவ் ஆயிட்டு வந்தோம், இங்க மூவ் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா எப்படா நான் கொலை பண்றேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் உன்ன பத்தின ஸ்டோரிய நான் தங்கிட்டு இருக்க வீட்டை செல் பண்ண அந்த புரோக்கர் சொன்னாங்க, சோ அதனால நான் டிசைட் பண்ண உன்ன வச்சுதான் எங்க அம்மாவை காலி பண்ணணும், அதுக்கப்புறம் உன்னையும் காலி பண்ணணும், ஆனா நான் காலி பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணி உனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் உங்க கூட நான் க்ளோஸா இருக்க ஆரம்பிச்சேன், நீயும் வந்து என்ன நம்ப ஆரம்பிச்சேன், சோ நான் சொன்ன மாதிரி எங்க அம்மாவை நான் கொலை பண்ணிட்டேன், இப்போ நான் உன்ன சாவடிக்க போறேன், இப்ப நீ செத்தா கூட யாருக்கும் என் மேல டவுட் வராது, ஏன்னா நீ ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்து வச்சிட்டேன் நான் சாவ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சோ இதுக்கப்புறம் நீ உயிரெடுக்கிறது வேஸ்ட் தான், நீ எப்படி பிளான் பண்ணி சாவணும்னு நினைச்சோ அதே மாதிரி நீ செத்துரு அப்படின்னு சொல்றான். இதனால அவன் என்ன பண்றா, சரி ஓகே நான் சாவணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி ஆனா உடச்சு வச்சிருந்தா அந்த மாத்திரை தூள் எல்லாம் எடுத்து அவ குடிக்கிற சரக்குல மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சுட்டு இருக்க டைம்ல கரெக்டா ஈத்தன் கிட்ட வருவான். அப்பன்னு பார்த்தா அந்த குடிச்சுட்டு இருக்க கண்ணாடியை அவன் மூஞ்சி அடிச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு
ஓடி போவான். இதை பார்த்த உடனே ஈத்தன் அவளை திருத்திக்கிட்டே பின்னாடி போவான். அதுக்கப்புறம் ஆனா எப்படியோ பயத்திலேயே அவ வீட்டு மொட்டை மாடி வந்து நிக்கிறா. அவளுக்கு என்னதான் வெளியே போனா பயம் தெரிஞ்சோம், அவளோட உயிரை காப்பாத்தணும்னு அவ மொட்டை மாடிக்கு வரா. இவன் வீட்டு விட்டு வெளியே வந்த உடனே அவளதான் அவளுக்கு மூச்சு ஆரம்பிக்குது, மயக்கம் வர ஆரம்பிக்குது. இருந்தாலும் பரவாயில்லன்னு அவள் எப்படியாவது உயிரோடு இருக்குன்னு ட்ரை பண்ணி அங்க இருந்து அவ தப்பிக்கலாம் ட்ரை பண்றா. அந்த டைம் ஈத்தன் ஏதோ ஒரு மூணு கொக்கி மாதிரி இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து கரெக்டா அவளோட வாயில குத்திடுறான். அவ்வளவுதான், ஆனா இந்த கொக்கி குத்துன உடனே அப்படியே துடி துடிச்சு கீழே விழுறா. அதுக்கப்புறம் ஈத்தன் அவளை அடிச்சு போட்டுட்டு அவளை முக்கிய சாவடிக்கணும்னு தண்ணியில முக்கிட்டு இருக்கான். அப்ப ஈத்தன் இவ்வளவு முக்குனா சாவடிக்க முடியாது, இவ்வளவு மாடில இருந்து தூக்கி போடலன்னு சொல்லிட்டு அவளை தர தரன்னு வயசுட்டு வருவான். அப்ப ஆனா அவனை தள்ளின்னு போயிட்டு ஒரு கண்ணாடி சீலிங் மாதிரி இருக்கும், அதுல அவனை கூட்டு போய் படுக்க வச்சு அந்த கண்ணாடி உடைக்க ட்ரை பண்றா. கொஞ்ச நேரத்துல அந்த கண்ணாடி உடையுது. அந்த கண்ணாடி உடைக்கிற டைம்ல அப்ப ஆனா அங்கிருந்து கிரி குதிப்பா, இந்த ஈத்தன் மட்டும் அந்த கண்ணாடி சீலிங் உடச்சு கீழே போயிட்ட மாடில் வந்து பாட்டிலே செத்து போயிருவான். அப்படியே அங்க கட் பண்ணி இப்ப ஆனா ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க. அப்ப போலீஸ் அவகிட்ட வந்து நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், கேத்ரின்ற ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி செத்து போன மாதிரி செத்து போய் கிடந்தா, ஆனா நீ சொன்னதை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கும்போது இந்த ஈத்தன் பையன் தான் கொலை பண்ணு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். சோ அதனால நாங்க நம்பாம இருந்ததுக்கு சாரி, எங்களை மன்னிச்சிட்டு இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் கிடையாது, நீங்க இருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஆனா அங்கிருந்து ரிசார்ஜ் ஆயிட்டு அவரோட வீடியே டோட்டலா சேஞ்ச் பண்ணி அந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போறதுக்காக அப்படியே கிளம்புறா. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு என்னோட எக்ஸ்பிளேஷன் சொல்லிட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வேற ஏதாவது ஒரு வீடியோல பாக்கலாம். அண்டர்லைன் சைனிங் ஆஃப் நான் உங்க எம்ஜே. பை, டேக் கேர்.